ராமர் நான்வெஜ் சாப்பிட்டுருக்காரு, தெளிவாக ராமாயணத்தில் இருக்கு. ஒரு காலகட்டம் இதிகாச புராணங்கள் காலத்தில் பிராமணர்களும் மாம்சம் சாப்பிட்டார்கள். இது என்ன மேட்டர்னு உங்களுக்கே தெரியும். நயன்தாரா நடித்த அன்னபூர்ணி படத்தில் ராமர் கறி சாப்பிடுவார்னு ராமாயணத்திலேயே இருக்குது அப்படின்னு ஒரு வசனம் வரப்போய் அந்த வசனம் இந்துக்களோட மனசை புண்படுத்துதுன்னு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு சங்கி கொளுத்தி போட அந்த மேட்ரு பார்த்துக்கிட்டு எரியுது, பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அப்புறமா அந்த அன்னபூர்ணி படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்திலிருந்தே தூக்கிட்டாங்க. அந்த அன்னபூர்ணி படக்குழு மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்குது. நாங்கள் யார் மனசையும் புண்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு அந்த மாதிரி வசனங்களை எல்லாம் வைக்கலை, அதையே மீறி யாரோட மனசாக புண்பட்டிருந்தா எங்களை மன்னிச்சுங்க அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அந்த சீனை எல்லாம் எடிட் பண்ணிட்டு திரும்ப அந்த படத்தை ஓடிடியில் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னபூர்ணி படக்குழு மேலே கேஸ் எல்லாம் வேற போட்டிருக்கிறாங்களாம். இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் மேட்ரு என்னன்னா, துஷ்யந்த் மாமா ராமர் கறி சாப்பிட்டவர் தான், அது ராமாயணத்திலேயே இருக்குது, அதில் எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லைன்னு இந்த பேட்டியில் மட்டும் இல்லை பல பேட்டிகளில் பல தடவை சொல்லியிருக்கிறாப்ல. அந்த பக்கம் உட்காந்துருக்கிற ரங்கராசம் அதை பல்ல இழுச்சுக்கிட்டு பல தடவை கேட்டிருக்கிறாப்ல. அவாக்களோட மனசெல்லாம் இந்த மேட்டருக்காக என்னைக்குமே புண்பட்டது கிடையாது. ஆனா நேத்து முந்தா நேத்தெல்லாம் புதுசா சங்கியா இருக்கிறானுங்க பாருங்க, சூத்திர சங்கிகள், அவங்க எல்லாம் இந்த மேட்டருக்கு எங்க மனசு புண்பட்டுருச்சுன்னு பண்ற அலப்பறை இருக்குதே அதைத்தான் சகிச்சுக்கவே முடியல. இந்த சூத்திர சங்கிகள்லாம் பிராமண விசுவாசத்துல நாயவே மிஞ்சிருவானுங்க போல, அப்படி ஒரு விசுவாசம் காட்டுறானுங்க. அதுவும் அந்த பக்கம் மாரிதாசன் ஒரு சூத்திர சங்கி இருக்கிறாரு பாருங்க, அவர் ஒப்பாரி ஒண்ண வச்சிருந்தாரு. தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா ஒரு பிரச்சாரம் நடக்குதான், சைவம் சாப்பிட்றவங்கெல்லாம் அசைவம் சாப்பிட்றவங்கள கிட்டவே சேர்க்க மாட்டாங்க, தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தவறான பிரச்சாரத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோமா? சைவம் சாப்பிட்றவங்களுக்கு எதிராக அசைவம் சாப்பிட்றவங்கள திருப்புற வேலையை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா? இது ஒரு திட்டமிட்ட சதியாம் அப்படின்னு புலம்பி இருக்குது அந்த சூத்திர சங்கி. இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு எதில் சிரிக்கிறதுன்னு தான் தெரில. ஓ, உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா தெரியாதா, இல்லை எங்களையெல்லாம் கடைஞ்செடுத்த கூமட்டின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறீங்களா? கறிசோறுங்கிறதும் இறைச்சி உணவுங்கிறதும் இந்தியாவில் இன்னைக்கு நேற்று இல்லை, 2000 வருஷமா அது அரசியல் தான். கறி சாப்பிடாம சுத்தம் சைவம் மட்டுமே சாப்பிடுறவன் எல்லாத்துக்கும் மேல் ஜாதி, ஆடு கோழி மட்டுமே சாப்பிடுறவன் அவனுக்கும் கீழ் ஜாதி, மாட்டையும் சேர்த்து சாப்பிடுறவன் எல்லாத்துக்கும் கீழ் ஜாதி. இதுதான் இந்தியாவோட 2000 வருஷ அரசியல். இதுக்கு இந்திய கலாச்சாரம் இந்திய பண்பாடுன்னு நீங்க என்ன பேர வேணும்னாலும் வச்சுக்கோங்க, இதுதான் இந்தியாவோட அரசியல். நீங்கள் இந்தியாவில் எங்கே போனீங்கனாலும் இப்படி தான் இருக்கும், நாங்கள் கறி சாப்பிட மாட்டோம், சைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம், நாங்கள்லாம் பிராமணர்கள், நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்க, ஸோ நீங்கள்லாம் பிராமணர் அல்லாதவர்கள்னு அவங்க தான் நம்மளிலிருந்து அவங்கள தனிமைப்படுத்திட்டாங்களே தவிர நாமெல்லாம் அவங்கள ஒன்றும் ஒதுக்கியெல்லாம் வைக்கலை. நமக்கு தயிர் சோத்தோட எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு தான் ஆடு கோழி மாடு பன்றின்னு அத்தனையிலையும் பிரச்சனை இருக்குது. பிராமணர்களை கறி சாப்பிட வேண்டாம்னு நாம் யாரும் சொல்லலை, அவங்க கறி சாப்பிட்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட், இந்த ராமர் கறி சாப்பிட்ட விஷயத்தில் இருக்கிற ஒரு பெரிய டேஞ்சர் என்னென்னா, நம்ம ஊரில் கடவுளும் கரியஞ்சோரும் நெருக்கமாகிட்டே இருக்குது. கடவுளும் கரியஞ்சோரும் எந்த அளவுக்கு நெருக்கமாகுதோ அந்த அளவுக்கு நாம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற கறி சோத்தில் மண் உழுவுறதுக்கு உண்டான காலம் நெருங்கிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு சினிமாவில் கடவுள் கறி சாப்பிட்டார்னு ஒரு வசனம் வருது, அந்த வசனம் எங்களோட மனசை புண்படுத்திருச்சுன்னு ஏதோ ஒரு சங்கி கொளுத்தி போடுறான், கூமட்ட சங்கிகள்லாம் கூடவே சேர்ந்து எரியறானுங்க. நாளைக்கே இப்படி நடக்குதுன்னு வைங்க, கறியே சாப்பிடாத கடவுளை கும்பிடுற நாங்களும் கறி சாப்பிட்றதில்ல, ஆனால் நீங்கள்லாம் கறி சாப்பிட்றீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் மனசு புண்படுது அப்படின்னு கொளுத்தி போட்டால் நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகிறது? நம்ம கரியஞ்சோத்தில் மண் உளுந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமான கற்பனைன்னுலாம் நினச்சிக்காதீங்க. ஆல்ரெடி குஜராத்திலேயெல்லாம் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. குஜராத்திலேயெல்லாம் கறி கடையை நீங்கள் தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஹோட்டல் கடைகளில் கறிஞ்சோறு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயம். மத்திய பிரதேசத்திலேயெல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டானுங்க, ஆட்டுக்கறி கோழி கறியில் ஆரம்பிச்சு முட்டை வரைக்கும் அத்தனையும் பப்ளிக்கில் வச்சு விற்க கூடாதுன்னு பெரிய பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நிலைமை நீடிச்சதுன்னா நம்ம கரியஞ்சோத்தில் ரொம்ப சீக்கிரம் மண் விழுந்துரும், அந்த ராமர் தான் நம்மளை எல்லாம் காப்பாற்றணும். மற்றபடி இந்த இறைச்சி உணவு சம்பந்தமான சில அடிப்படை உண்மைகளை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவை தவிர உலகத்தில் வேற எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் இறைச்சி இல்லாத உணவை ஒரு உணவாகவே எவனும் மதிக்க மாட்டான். வாங்கிறதுக்கு வசதி இல்லாமல் வறுமையின் காரணமாக இறைச்சி சாப்பிடாமல் இருப்பாங்களே தவிர, மற்றபடி வசதி இருந்தால் அத்தனை வேலையும் இறைச்சியோட தான் சாப்பிடுவாங்க. இறைச்சி இல்லாத உணவுங்கிறது உலகம் முழுக்க ஒரு உணவே கிடையாது. இந்த வீகன் டயட்டை நனி சைவம்னு சொல்லிக்கிட்டு ஒன்று ரெண்டு கோஷ்டி உலகம் முழுக்க இருக்குது. நாங்கள் தேனையே நக்க மாட்டோம், பாலையே குடிக்க மாட்டோம் வைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கோஷ்டி ஒன்று இருக்குது. இவங்க மொத்த மக்கள் தொகையில் 1-2% இருப்பாங்க. இவங்களை தவிர மீதி 98% மக்கள் அசைவம் தான் சாப்பிடுவாங்க. இறைச்சி இல்லாத உணவுங்கிறது உணவே கிடையாது.
இது எல்லாத்துக்கும் மேலே இறைச்சி உணவுங்கிறது ஒரு கொண்டாட்டம். மனுஷனுடைய அதிகபட்ச கொண்டாட்டமே இறைச்சி உணவை வகை வகையாக செஞ்சு சாப்பிட்றது தான் கொண்டாட்டம்ங்கிற பேரில் நீங்கள் ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், குட்டிக்காரன் அடிக்கலாம், என்ன வேணும்னாலும் பண்ணலாம். இதை எல்லாம் செஞ்சுட்டு அந்த கொண்டாட்டத்தை முடிக்கிறதுக்கு நீங்கள் உணவுக்கு தான் வந்தாகணும். அந்த உணவுங்கிறது இறைச்சி உணவை வகை வகையாக செஞ்சு சாப்பிட்றதா தான் இருக்கும். ஸோ இறைச்சி உணவுக்கு எதிராக பேசுறதுங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கைக்கே எதிராக பேசுறது தான். மற்றபடி நம்ம ஊரில் ஏன் கடவுளும் கரிசோரும் ரொம்ப நெருக்கமாகவே இருக்கிறாங்க, கடவுளுக்கும் கரிசோத்துக்கும் என்ன சம்பந்தம், ஏன் கடவுளின் பேரை சொல்லி நாம் கறி சாப்பிட்றத தொடர்ந்து தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளு. அவா கறி சாப்பிட மாட்டா, இன்ஃபேக்ட் அவா கறி சாப்பிட மாட்டாங்கிறதே ஒரு மித்து தான். ஏன்னா அண்ணா ரங்கராஜ பாய் கடையில் மட்டன் பிரியாணியை ஒரு வெட்டு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது கையும் கலவமாக பிடிபட்ட கதையெல்லாம் யூடியூப்லேயே இருக்குது. அதனால் அவா கறி சாப்பிட மாட்டாங்கிறதே ஒரு மித்து தான், ஆனால் தியரியில் அப்படி தான் இருக்குது. ஸோ தியரியை அடிப்படையாக வச்சு பேசணும்னா அவா கறி சாப்பிட மாட்டான், ஆனால் கரிஞ்சோத்தோட ருசி என்னென்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஸோ நாம் கறி சாப்பிட முடியாமல் இப்படி சூத்து காஞ்சி கிடக்கிறோம், சூத்துற பயல்கள்லாம் கரியஞ்சோத்தை இப்படி வளைச்சி வளைச்சி நக்குறானுங்களே, என்ஜாய் பண்ணுறானுங்களே அப்படிங்கிற அவங்களோட ஆற்றாம தான் தொடர்ந்து கடவுளின் பேரால் நம்ம கரிசோத்தில் மண்ணை போடுற வேலையை அவாக்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்கிறா. சும்மா அதாவது எதையாவது சொல்லுவாங்க, அந்த கடவுளே கறி சாப்பிட மாட்டாரு அதனால நீயும் சாப்பிடக்கூடாதும்பாங்க, இல்லைனா அஷ்டமிம்பாங்க, நவமிம்பாங்க, பிரதோஷம்பாங்க, அம்மாவாசைம்பாங்க, பௌர்ணமிம்பாங்க, வெள்ளிக்கிழமிம்பாங்க, சனிக்கிழமிம்பாங்க, எதையாவது சொல்லுவாங்க. இப்படி எதையாவது சொல்லிட்டு இதனால தான் இன்னைக்கு நீ கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்து முடிப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி கடவுளுக்கும் இவங்களோட சாஸ்திர சம்பிரதாயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எந்த கடவுளும் நம்மளை கறி சாப்பிட வேண்டாம்லாம் சொன்னதும் கிடையாது. கடவுளுக்கும் கரிசோத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.